யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையை பேருந்து ஒன்று சிறுப்புட்டி பகுதியில் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வாகன திருத்தகம் ஒன்றுக்குள் நுழைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதேவேளை வாகன திருத்தகத்தில் நின்று வேலை செய்தோரும் அந்த பகுதியில் சம்பவம் இடம்பெற்ற போது நிற்காததால் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். திருத்தத்தில் நின்ற பேருந்து ஒன்றின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது. போக்குவரத்து சபை பொறியியல் பிரிவினர் வருகை தந்து குறித்த பேருந்தினை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை கடந்த மாதம் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக யாழ்ப்பாணம் சென்று கொண்டிருந்த போது பழையில் விபத்துக்குள்ளாகி 2 பிள்ளைகளின் தாயும் ஆசிரியையுமான ஒரு பெண் பரிதாபகரமாக பலியாகியிருந்தமை தெரிந்தது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகளின் அதீத வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போதும் அவர்களுக்கு எதிராக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பலராலும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. சாலை திருப்பங்களில் வேகத்தை குறைக்காமல் கண்மூடித்தனமாக ஓட்டுவதால் வீதியில் பயணிக்கும் பலரும் அச்சத்துடனேயே செல்ல வேண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.